இல்லை இல்லை, திமுகவை என்ன விமர்சித்தாங்க அவங்க, ஒரு வழக்கமாக சொல்கிற பொய்களில் ஒன்று அவர் வந்து அமித்ஷா சொன்னார், நீங்கள் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறத விட அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. அது அமித்ஷா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் கூட இங்கே வந்திருந்தபோது ஒன்று சொன்னார், யூபிஏ காலத்தில் டீனா டிலேன்னு அர்த்தம், எங்கள் பீரியடில் டீனா டெலிவரின்னு அர்த்தம்னு சொன்னார். பட் ப்ராப்ளம் என்ன, அதுக்கு பின்னால் என்ன வந்தது, இந்த அரசாங்கத்தில் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் டிலே ஆகுது, அதனால் எவ்வளவு காஸ்ட் ஓவர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அது அரசு நியமித்த கமிட்டியினுடைய அறிக்கையாகவே வெளியே வந்தது. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன ரயில்வே திட்டம் புதுசாக கொடுத்தாங்க என்று கேட்டால் எதுவும் கிடையாது. எனவே அமித்ஷா இந்த மாதிரி ஒரு பட்டியலை சொன்னது என்பது வழக்கமாக அது பிரதமர்லேருந்து பிஜேபி தலைவர்லேருந்து அண்ணாமலையிலேருந்து இவங்கள்லாம் சொல்கிற வழக்கமான பாணியிலான சில பொய்களை தவிர அதுக்கு மேலே அதில் புதுசாக என்ன பார்க்க முடியும் என்பதை நாம் வச்சுக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன இந்த அதிமுகவை என்ன அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை என்ன அடித்தாலும் அழக்கூட மாட்டாங்க, வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சாங்க. கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருக்கு அதிமுக. அடிப்படையில் பிரச்சனை என்ன, நீங்கள் ஏதோ ஊழலை பற்றி ஜெயலலிதா தான் ஊழல் அப்படின்னு தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா ஊழல் செஞ்சாங்கங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்குது, அதனால தான் மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது, அதனால தான் அவர் தண்டிக்கப்பட்டார், அதனால தான் அவர் ஜெயிலுக்கு போனார். இது இவ்வளவும் தமிழ்நாடு அறிந்த கதை தான். பட் ப்ராப்ளம் என்னென்னா, பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னென்னா, தவறு செய்வார்கள், கிரிமினல் குற்றங்களையே செய்வார்கள், அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளையே அவங்க வந்து ஒன்று பயமுறுத்துவாங்க அல்லது விலைக்கு வாங்குவாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளையே ஆசை காட்டி வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. அதில் நீங்கள் ஹிரேன் பாண்டியா மாதிரி அவங்களுடைய கட்சி உள்துறை அமைச்சராக இருந்த குஜராத்தில் இருந்த ஹிரேன் பாண்டியா கொலையை கூட இன்றைக்கி வரை கண்டுபிடிக்கலை, அது இவங்களே ஏற்பாடு பண்ணதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே சொன்ன ஸ்ரீகுமார், டிஜிபியாக இருந்த ஸ்ரீகுமாரை மேலே வழக்கு போட்டாங்க, சஞ்சீவ்பட்டை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. நீங்கள் கர்நாடகா எலெக்ஷனில் என்னங்க, ஊழலை பற்றி இவங்க பேசுகிறாங்கல்ல, 40% கமிஷன் வாங்கினாங்க அப்படிங்கிறத கடைசி நாள் அன்னைக்கு கூட அந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்க. ஒரு கான்ட்ராக்டர் இறந்து போனார், 40% கமிஷனா இல்லை 40% தான் வேலையாக நடந்ததாங்கிற கேள்வி இருக்குது. பிஎம் கேரை விட ஒரு பெரிய ஊழலை உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பிரதமர் தன்னுடைய பெயரால் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுத்துறை ஊழியர்களிடமும் அரசு ஊழியர்களிடமும் அதே போல் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமும் பணத்தை பெற்றுக்கொண்டு அது தனி நிதிங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய ஊழல் இருக்க முடியுமா? ஊழல் என்பதற்கான அடையாளமும் உலக அளவிலான உதாரணமுமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கான அடிப்படையான எந்த தார்மீக அம்சமும் கிடையாது. எனவே அதில் அண்ணாமலை வந்து ஏதோ தன்னை புனிதராக காட்டிக்கொள்வதற்காக, தன்னுடைய கட்சியை புனிதராக காட்டிக்கொள்வதற்காக அவர் இதையெல்லாம் சொல்கிறாரே தவிர, அவங்க ஏதோ ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஒரு இடத்துலையாவது சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் நீங்கள் கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரை பாரதிய ஜனதா கொடுத்தது என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்க முடியும், எப்படிங்க 5000 ரூபா கொடுத்தாங்களா இல்லையா என்று கேட்க முடியும். அப்போ எதுலேயும் ஊழல் அல்லது வந்து முறைகேடுகளில் ஈடுபடுவது என்கிற எந்த விஷயத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சி போட்டி போட்டாலும் சரி, அதில் நம்பர் 1 இடம் பாஜகவுக்கு தான். எனவே ஜெயலலிதா ஊழல் தண்டிக்கப்பட்டார் என்கிற உண்மையை அதன் காரணமாக சொல்வதற்கான தார்மீக உரிமை இவருக்கு கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக எப்படி காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொன்னார்களோ, அதே போல் எங்களுடைய தமிழகத்தை பொறுத்த அளவில் எங்களுடைய முழக்கம் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்றுதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல சுவர்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க ரெண்டு முகத்தை காண்பிப்பார்கள்.
ஜென்டில்மேன் வாஜ்பாய், அக்ரஸிவாக போகிற அத்வானி என்கிற ரெண்டு முகத்தை அவர்கள் காண்பிப்பார்கள். இது அவர்களுடைய இயல்பு. கார்ப்பரேட் எப்படி ஒரு கம்பெனியினுடைய பங்குகளை அப்படியே வாங்கி கொண்டு சேர்த்து கொள்ளுமோ அந்த மாதிரியான ஏற்பாட்டை இவங்க செய்வாங்க. அஸ்ஸாம் கண பரிஷத் அஸ்ஸாமில் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அதுக்கு பின்னால் அதில் ஜூனியர் பார்ட்னராக போய் சேர்ந்தது பாஜக. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி அந்த அஸ்ஸாம் கண பரிஷத்துன்னு ஒரு கட்சி இருக்கான்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சிவசேனா மாதிரி பாஜக தொடங்கிய காலத்திலிருந்து ஆதரவு கொடுத்த ஒரு கட்சி இருக்க முடியாது. ஆனால் அந்த கட்சியை சிதைச்சு அதில் இருந்த பெரும்பகுதியை இந்த பக்கம் கொண்டு வந்தது பாஜக என்பதை மறந்து விடாதீங்க.